குட் மார்னிங். எனக்கு நைட்டெல்லாம் ஒரு ஜுரம், குளிர் ஜுரம். அந்த நேரத்துக்கு போய் ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போட்டு மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருந்தேன். ஏனால் இன்றைக்கி விஜயதசமி, இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கம்யூனிகேட் பண்ணி தான் ஆகணும்னு. ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸில் இருந்தாலும் நான் இந்த டெலிகாஸ்ட் பண்ணுறேன். அதாவது இன் பெர்கூரியம் அப்படின்னு, பெர்கூரியம் அப்படின்னு ஒரு லீகல் டேம் இருக்கு. அதாவது உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும், அது ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டு டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்தாலும், சில விவரங்களை வந்து தெரிவிக்காமல் ஒரு ரேஷ் டிசிடென்ட் ஒரு தீர்ப்பு சாராம்சம் கொடுக்கப்பட்டிருந்தால் அதை ரிவ்யூ பண்ணி செட்டிசைட் பண்ணலாம், அது வந்து ஃபாலோ பண்ணாமல் விடலான்றது தான் அந்த டேம் இன் பெர்கூரியம்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியடு சிஆர்பிசியில் சொல்லப்படலை, அதனால் வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலைன்னாலும் கூட அது வந்து பெரிய விஷயம் இல்லைன்னு இன்வெஸ்டிகேஷன் நம்பலான்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது டெகாய்டி கேஸு, ரிக்கவரியெலாம் இருக்குது. ரிக்கவரி அவங்க ப்ரெமிசஸில் சர்ச் பண்ணி அந்த ரிக்கவரி ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த அடிப்படையில் அந்த தீர்ப்பை சொல்லியிருக்கலாம். இன்னாலும் அந்த அன்வாரண்டட் ரேஷியோ அதில் இருக்குது. இந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியடுன்றது வந்து அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, அதை எப்படிலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த ஏரியா வந்து டிஸ்கஸ் பண்ணாமல் அந்த தீர்ப்பு கொடுத்துருக்கனால அது தீர்ப்பு பெர்கூரியத்தில் போயிடும். இதோட என்னுடைய விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சட்ட புத்தகத்தில் படிங்க, அது படித்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லதாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் எதை செய்தாலும் அது உங்களுக்கு தொடர்ந்து நன்றாக வளர்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கு. விஜயதசமி வாழ்த்துக்கள். வணக்கம்.